ஜிவி பத்தி பேச போறேன். ஜிவில அது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஆக்டருக்கும் கஷ்டப்படும் நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த ஆக்டரு நல்லா பண்றாங்க, நான் அவங்க பண்றாங்களேன்னு தெரியல. ஆனா பட்ஜெட் கேட்டு போனோம், நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அதான் அந்த தொடர்பியல் இதை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. இது நடக்குமா இல்லையான்னு தெரியல, சாரமா சொன்னாங்க நடக்கும்னு. ஓரளவு நல்லா இருந்துச்சு படம். அடுத்த படம் லாஸ்ட் வீக்கா நம்ம போட்ட படம் சம் லைக் இட் ஹார்ட். இதுல காமெடியா இருந்துச்சு, லவ்வா இருந்துச்சு. அதிகமா கட்டெல்லாம் லாங் ஷாட் தான் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க இது லாஸ்ட் இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல, அதுல மாட்டிக்கிட்டனால அவங்க வந்து இந்த அவங்க எப்படி தப்பிக்கணும்னு லேடிஸ் கட்டை போட்டு போவாங்க. அதனால கதை ஓடுறது அதுல அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் தான் லவ் வருது. அதுலயே நிறைய காமெடியெல்லாம் இருந்துச்சு. லவ் கடைசியா அவங்க ஃபினிஷ் எந்த நல்லா முடிச்சுட்டாங்க. பார்த்துக்கு முன்னாடி பார்த்த படம்னா ஜிவி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு அருமையான ஷாப் ஒன்று கட்டியிருப்பாங்க. அதாவது அவங்க தாடி வச்சுட்டு அவன் பெருசாக படித்தவனா ஒன்றும் இல்லை, தாடி வச்சுட்டு ஒரு ஷாப் ஒன்று ஏறுவான். இங்கேருந்து போகிறதுக்கு 10 ரூபா, அதை நீ ஒரே தெரியாக கொடுத்துருவியா அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்க முடியாதுங்கிற மாரி தாட் டிரைவர் கேட்பான். அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவன் வந்து ஊரில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாது, இவங்க வேலைக்கு போகிற வயசுங்கிறதுனால என்ன பண்ணுவான், சிட்டிக்கு வேலை தேடி வருவான். இவனாட்டி ஒரு வேலையை நிரந்தரமாக பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இவன் படிச்சிருக்கவும் மாட்டான், இன்னொன்று இவனுக்கு இவன் செய்கிற வேலைக்கு வந்து அவனுக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்காது. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வேலையில் நிரந்தரமாக இல்லாமல் அவன் அணைஞ்சிக்கிட்டே இருப்பான். அதனால இவனுக்கு ஒரு வேலை நிரந்தரமாக இருக்காது. இவனுக்கு ரூம்மேட் இருப்பான் மணி அப்படின்ட்டு. அவனோட டீ கடையில் வந்து ஒரு ஜூஸ் போடுற செக்ஷன் வந்து இவன் இருப்பான் தனியாக. அப்போதைக்கு எயித்தாப்புல இருக்கிற கடையில் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். அந்த லவ் சீன்லாம் அவங்க வச்சிருக்கல கொஞ்சம் அது போராகவே இருந்துச்சு. அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் சிரிக்கிற மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை வந்து லைட்டிங் தியரி கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த அவன் எப்போ போலாம் ஒரு நல்லவனாக தூட்டுறானோ அப்பப்போலாம் ஒரு க்ரீன் லைட் அவன் மேலே ஒரு க்ரீன் ஷேர் வரும். அவனும் அவன் ஃப்ரெண்டும் படுத்துக்கிட்டு இதுமாரி அந்த இவன் படித்ததெல்லாம் பேசுவான். அந்த வெளில நின்று ஒரு சைடு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு சைடு எல்லோ லைட் அடிக்கும், ஒரு சைடு க்ரீன் லைட் இருக்கும். அந்த க்ரீனிஷ் லைட் வந்து அவன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான் அப்படின்னு தாக்கலாக இருக்கும். அவன் பாத்ரூமில் போய் இவன் வந்து இந்த அவன் மீன் வீட்டில் இருக்க நகையெல்லாம் திருடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பாத்ரூமில் போய் முகம் தருவான். அப்போ வந்து அவன் மேலே வந்து ஒரு ரெட்டிஷ் லைட் விடுவோம். அது வந்து அவன் வந்து கெட்டவனாக மாறான். அதாவது அந்த நகை எடுக்கிறதுக்கு வந்து அவன் தயாராகிட்டான் அப்படின்ட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், இதுமாரி அக்காவுக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க அண்ணன் அடி முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ வந்து இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் முன்னாடி போவான் ஒரு ப்ளூஷ் லைட் ஒன்று இருக்கான், அவன் குழப்பமாக இருக்கான் அதுமாரி தெரியும். அதுமாரி லைட்டிங் தியரி கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. நான் வேறு எதுவும் படுத்தணும்னா அதான் எல்லோரும் சொல்லிட்டீங்க அந்த தியரி, அது திரும்ப ஒன்றா நல்லா இருக்காது எல்லாம் சொல்லிட்டீங்க. சம் லைக் இட் ஹார்ட் இந்த படம் 1950 வந்த டெக்னிக்கலாக எதுவும் பண்ணாலும் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. கதை இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து போலீஸ் சைடு வந்து அந்த இடத்துல சில கொலைகள் நடக்குது. அதன் காரணமாக இங்கே ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளில வராங்க, அது ஒரு இதில் வருது. இன்னொன்று என்னென்னா அவங்க என்ன ரெண்டு பேரும் வந்து சாக்ஸோஃபோன் அப்புறம் ஏதோ பிளேயர் அவங்க பேஸ் பிளேயர் அவங்க. இன்னொரு இடத்துல போய் கார் ஏதோ வாங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது. அதுக்கு இவங்க எவிடென்ஸாக இருக்காங்க. அந்த குரூப் வந்து இவங்க போட்டு தள்ளுறதுக்காக துரத்துறாங்க. அங்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக லேடி கேப்டன் கிட்ட போட்டுக்கிட்டு லேடி ட்ரூப் வந்து வெளிநாட்டுக்கு போகுது. அவங்களோட சேர்ந்து இவங்களும் போகிறாங்க. அங்கே போய் ட்ரெயினில் வந்து இவங்க அம்மா அடிச்சுட்டு போகிறாங்க. அதோட சேர்ந்து அங்கே போய் இறங்குறாங்க. ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, அதுலேயும் கலந்துக்கிறாங்க. ஒரு லேடி கேட்டப்பில் இருக்கும்போதே லவ் வருது ஹீரோக்கு. அவங்கள இடத்துல வர முடியுது. லேடி கேட்டப்பில் இருக்கும்போதே லவ் வருது. அங்கேருந்து திரும்ப போகிறோம். திரும்ப அந்த இடத்துல அவங்க வேறு வேலையாக வராங்க. வேறு வேலையாக வரும்போது இவனை தான் போட்டு தட்டுறது வந்துடணும்னு நினச்சிட்டு இவனும் மார்க்கெட்டாக போய் மாற்றவனாகணும். இப்படி மாட்டும்போது சரி இவங்களையும் போட்டு வண்டி இவங்க துரத்தும் போது அந்த சீன் இந்த சேசிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் இங்கே மாறி மாறி வருது லைக் காமன் சீன் மாரி இருக்கும் அதில் கொஞ்சம் பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பர்த்டே கேக் வெட்டுவாங்க. அதில் வந்து இந்த குரூப்பை போட்டு தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் தான் வந்து உண்மையான இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போவாங்க. அதுதான் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.